ஒண்ணு ட்ரேடிங் கன்சர்ன், இன்னொன்னு என்ன படிக்கலாம் அப்படின்னா நான் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா படிக்கலாம். இதுல வந்து ட்ரேடிங் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களோட எண்ணங்கள் இருக்கும். ஒரு அவங்களோட பிசினஸ் அவங்களோட அப்ஜெக்டிவ் அவங்களோட எல்லாமே அவங்களோட தொழில்நோக்க பார்வை எல்லாமே எதை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னா அந்த பிசினஸுக்கு எப்படி லாபத்தை அதிகமாக ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவங்க வந்து அந்த பிசினஸை ரன் பண்ணுவாங்க. ஆனால் அதே இது வந்து நான் ட்ரேடிங் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா டு ரெண்டரிங் சர்வீஸ் டு த பப்ளிக் ஆர் சொசைட்டி. என்ன பண்ணலாம் அவங்க ஒரு சொசைட்டிக்கு சர்வீஸ் மோட்டிவில் அல்லது வந்து ஒரு பப்ளிக் உள்ள அல்லது வந்து ஒரு ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ அல்லது வந்து அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதாக என்னது அப்படின்னா நான் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ இதனோட இப்போ நான் ட்ரேடிங் கன்சர்ன் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்ஸ் வரும், பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து இது அப்புறம் வந்து ஆர்பிஎச், இந்த மாதிரி முதியோர் இல்லம் பராமரிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ட்ரேடிங் கன்சர்னில் வரும் நமக்கு. அடுத்தது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், இதனோட அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே வந்து நம்ம யூஸ்வலாக ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் இந்த நான் ட்ரேடிங் கன்சர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது போக இன்னொன்று என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்து ஃபைனலாக பேலன்ஸ் ஷீட், இந்த பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கன்சர்னுக்கும் சேம் தான், எல்லாருமே வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது விதிமுறை, அது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் தான். சரி, இப்போ இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் the receipts and payments account பொறுத்த வரைக்கும் என்னன்னா இட் இஸ் சம்மரி ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் இருக்கும், ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் நமக்கு இருக்கும். இதுல நம்ம டெபிட் சைடு வந்து நம்ம ரிசிப்ட்ஸ் சொல்லுவோம், கிரெடிட் சைடு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன எழுதணும், இது வந்து ரியல் அக்கௌண்ட் நேச்சர்னு சொல்றோம். இது ஏன் நம்ம ரியல் அக்கௌண்ட் நேச்சர் சொல்றோம் அப்படின்னா இதுல நம்ம அசட் வாங்குறது அசட்டை விற்கிறதுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம என்டர் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஆர் ஃபியூச்சர் இயர்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட், அதாவது ப்ரீயா நம்ம ப்ரீவியஸ் இயர்ல வாங்கின இன்கம் அதே மாதிரி வந்து ஃபியூச்சர்ஸ் இயர்ல ஒருவேளை ஃபியூச்சர் இயருக்கு நம்ம இன்கம் ஒருவேளை நம்ம கலெக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதை என்டர் பண்ணுவோம். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா அது இந்த பர்டிகுலர் இயர்ல நம்ம நடந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதை உள்ள வந்து நம்ம கொண்டு வருவோம். நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பொறுத்தவரை எதற்காக ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பதிலாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்ன எழுதக்கூடாது அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் எதுவுமே இதில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எழுதக்கூடாது. அதே மாதிரி கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அதில் கிடைக்கக்கூடிய கேபிட்டல் அதாவது ஒரு அசட்டை நம்ம சேல் பண்ணுறது அல்லது அசட்டை வாங்குறது அந்த மாதிரி இன்க்ரீஸ் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம எழுதக்கூடாது. ஒன்லி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ இன்கம் மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நம்ம எழுதுவோம். அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கரண்ட் பீரியடுக்குரியதை நம்ம எடுத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயரோட இன்கம் வந்து ப்ரீபெய்டாக ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, ப்ரீவியஸ் இயரில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த கரண்ட் இயருக்குரிய இன்கம் ஏற்கனவே அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம இந்த கரண்ட் இயரில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கோம் அதை நம்ம பே பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா கரண்ட் இயருக்குரியதாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஏதாவது அக்ரூட் இன்கம் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன ரிசீவ் பண்ணாமல் இருந்தால் கரண்ட் பீரியடுக்குறது இல்லாமல் கரண்ட் பீரியடுக்குறது இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டு அல்லது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லேருந்து வரக்கூடிய கன்சாலிடேட் டேட்டா ரிப்போர்ட் மட்டும் நம்ம பேலன்ஸ் ஷீட் கொண்டு வரோம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம அசோசியேட் ஒர்க்கர் பண்ணுறது நம்ம லைபிலிட்டிஸ் அசெட்ஸ் நம்ம எப்படி நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் லைபிலிட்டிஸ் கூட என்ட்ரீஸு அதுக்கப்புறம் அசெட்ஸ் கூட என்ட்ரீஸ்லாம் நம்ம என்ன செய்ய போகலாம் இங்கே வந்து நம்ம என்டர் பண்ணி போகிறோம்.